ஆண்டிப்பட்டி தேனி அகல ரயில் பாதையில் ரயில் எஞ்சின் சோதனை ஓட்டம் காரணமாக இன்று ரயில் பாதையை கடக்கவோ அருகில் செல்லவோ வேண்டாம் என மதுரை கோட்ட ரயில்வே எச்சரிக்கை விடுத்துள்ளது. காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஆண்டிப்பட்டி தேனி ரயில் நிலையங்களுக்கிடையே புதிதாக அகல ரயில் பாதையில் ரயில் எஞ்சின் சோதனை ஓட்டம் நடைபெறவுள்ளது. 10 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த மதுரை போடிநாயக்கனூர் அகல ரயில் பாதை திட்டத்தில் மதுரையிலிருந்து ஆண்டிப்பட்டி வரை ரயில் பாதை பணிகள் நிறைவு பெற்று ஆய்வு முடிந்துவிட்டது. ஆண்டிப்பட்டி தேனி ரயில் நிலையங்களுக்கிடையே அகல ரயில் பாதை அமைக்கும் பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் முதன்மை பாதுகாப்பு ஆணையர் அபய்குமார் ராய் விரைவில் ஆய்வு நடத்தவுள்ளார். சென்னை காவல் ஆணையர் அலுவலக வளாகத்தில் மரம் முறிந்து விழுந்து கிடக்கும் இடத்தில் பாம்புகள் நடமாட்டம் இருப்பதால் காவலர்கள் அச்சத்தில் உள்ளனர். வேப்பேரி இவிகே சம்பத் சாலையில் உள்ள அலுவலக வளாகத்தில் 3வது நுழைவு வாயிலில் கடந்த ஆண்டு கனமழையின் போது ஒரு மரம் விழுந்தது. அந்த மரத்தை வெட்டி அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. விழுந்து கிடந்த மரத்தில் 6 அடி நீளமுள்ள பாம்பு இருந்தது. தகவலின் பேரில் வந்த வனத்துறையினர் பாம்பை பிடித்துச் சென்றனர். மரம் விழுந்து கிடக்கும் இடத்தை முழுவதும் துப்புரவு செய்தால் அச்சம் அகலும் என பெண் பாதுகாப்பு பிரிவு காவலர்கள் கூறுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேட்டில் மனநிலை பாதித்த பெண்ணின் தாய்க்கு புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கடனுதவி வழங்கினார். செவிலிமேடு அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த மஞ்சுளா கணவரை பிரிந்து மனநிலை பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி மகள்கள் இருவருடன் வசிக்கிறார். ஒரு விபத்தில் சிக்கி பணியாற்ற முடியாத நிலையில் உள்ள இவர் 2வது மகளின் வலிப்பு நோய் சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் தஞ்சமடைந்துள்ளார். இவரது நிலை குறித்து புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பானது. இதன் எதிரொலியாக பாதிக்கப்பட்ட தாய்க்கு காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி கூடுதல் பதிவாளர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் லோகநாதன் சிறு வணிக கடனாக 25,000 ரூபாய் வழங்க முன்வந்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி மஞ்சுளாவுக்கு 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கினார். மேலும் மஞ்சுளாவுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் வீடு வழங்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கோவையில் வீட்டில் வளர்த்த 30 ஆண்டு சந்தன மரத்தை முன் அனுமதியின்றி வெட்டிய உரிமையாளர் மீது வனச்சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை புதூர் கியூ பிளாக் என்ற வீட்டில் சந்தன மரம் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளதாக சூழலியல் ஆர்வலர் சையது என்பவர் அளித்த தகவல் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு சென்ற மதுக்கரை வனச்சரகர் சீனிவாசன் விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் பாழடைந்த வீட்டை புதுப்பிக்கும் பணிக்காக வீட்டின் முன் வளர்ந்திருந்த 30 வயது கொண்ட சந்தன மரத்தை வீட்டின் உரிமையாளர் கமலேஷ் நிமலன் வெட்டியது தெரிய வந்தது. 2008 தமிழ்நாடு சந்தனமரம் பட்டா நிலச்சட்டத்தின்படி வீட்டில் வளர்க்கப்பட்ட மரத்தை வெட்டுவதற்கு வனத்துறையுடன் முன் அனுமதி பெற வேண்டும். ஆனால் எந்தவித முன் அனுமதியும் பெறாமல் சந்தனமரம் வெட்டப்பட்டதால் கமலேஷ் மீது மதுக்கரை வனத்துறையினர் சார்பில் 1882 தமிழ்நாடு வனச்சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நெல்லை பாளையங்கோட்டையில் கடந்த 7 மாத காலமாக முறையாக குடிநீர் வராததை கண்டித்து மாநகராட்சி மண்டல அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டனர். பாளையங்கோட்டை மண்டலம் 25வது வார்டில் உள்ள நேச நாயனார் தெருவில் 80க்கும் அதிக குடும்பங்கள் உள்ளன. 6 மாதங்களுக்கு முன்பு நேச நாயனார் தெருவுக்கு செல்லும் மாநகராட்சி குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு இப்போது வரை சரி செய்யப்படவில்லை. இதனால் தண்ணீர் கிடைக்காமல் அவதிப்பட்டு வரும் நிலையில் இன்று நெல்லை மாநகராட்சியின் பாளையங்கோட்டை மண்டல அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டனர். அவர்களிடம் மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதைத் தொடர்ந்து மக்களுடன் அதிகாரிகள் நேரில் சென்று குழாய் உடைப்படுத்த பகுதியில் ஆய்வு செய்து நிரந்தர தீர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்தனர். இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. வேதாரண்யம் அருகே மரங்களுக்கிடையே சுருக்கு வைத்து புள்ளிமானை வேட்டையாடிய 3 பேருக்கு வனத்துறையினர் அபராதம் விதித்தனர். கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தையொட்டி கோடியக்காட்டில் உள்ள கருவேலங்காட்டில் ஆண் புள்ளிமான் ஒன்று சுருக்கில் சிக்கி உயிரிழந்து கிடந்தது. இதுபற்றி விசாரணை நடத்திய கோடியக்கரை வனத்துறையினர் கோடியக்காட்டைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்தனர். அவர்களுக்கு தலா 25,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் நம்பெருமாள் காவிரி தாய்க்கு ஆடிசீர் வழங்கும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஆடி மாதம் 18ஆம் தேதி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலில் நம்பெருமாள் தனது தங்கையான காவிரி தாய்க்கு சீர் கொடுப்பது வழக்கம். கொரோனா கட்டுப்பாடு காரணமாக இந்த ஆண்டு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் மூலஸ்தானத்திலிருந்து நம்பெருமாள் புறப்படாகி மாலை ரெங்கவிலாச மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு அலங்கார அமுது செய்து பின்னர் காவிரி தாய்க்கு பட்டு வஸ்திரம், மாங்கல்யம், மஞ்சள், பூ உள்ளிட்ட மங்கள பொருட்கள் உள்ளடக்கி ஆடிசீர் அளிக்கும் வைபவம் நடைபெற்றது.
புதுக்கோட்டை அருகே ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நடத்தப்பட்ட பாரம்பரிய நெல்விதை திருவிழாவில் திரளான விவசாயிகள் பங்கேற்றனர். பெருமாநாடு மாமேட்டுப்பட்டையில் நடத்தப்பட்ட விழாவில் பாரம்பரிய நெல் வகைகளான தூயமல்லி, சீரகச்சம்பா, பூங்கார், மிளகி உள்ளிட்டவையும் குதிரைவாலி, வரகு, சாமனை, திணை உள்ளிட்ட பாரம்பரிய தானியங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இயற்கை விவசாயத்தில் வருவாய் ஈட்டுவது குறித்த விளக்க கையேடும் வெளியிடப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தீப்பெட்டி குடூரில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள இனாம் கரிசல்குளம் பகுதியைச் சேர்ந்த கருப்பையா என்பவருக்கு சொந்தமான தீப்பெட்டி குடோன் உள்ளது. இந்த குடோனுக்கு அருகே உள்ள குப்பை கிடங்கில் குப்பைகளை எரித்தபோது அருகிலிருந்த குடோனுக்கும் தீ பரவியது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் ராஜபாளையம் பகுதியிலிருந்து வரவழைக்கப்பட்ட 4 தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைத்த நிலையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக கோரி மோசடி செய்த இரு சகோதரர்களை திருவள்ளூர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். பள்ளிப்பட்டு அருகே பொம்மராஜபேட்டை பகுதியைச் சேர்ந்த 40 பேரிடம் ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக கூறி அரவிந்த், ராகுல் உள்ளிட்டோர் 2 கோடி ரூபாய் வரை வசூலித்துள்ளனர். வேலை வாங்கி தராத நிலையில் போலி பணி நியமன ஆணைகளை வழங்கிய சகோதரர்கள் அரவிந்த் மற்றும் ராகுலை கைது செய்த காவல்துறையினர் மேலும் சிலரை தேடி வருகின்றனர். மதுரை அழகர் மலையில் உள்ள அனைத்து கோயில்களிலும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பிரசித்தி பெற்ற கள்ளழகர் கோயில் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர்ச்சோலை, முருகன் கோவில், ராக்காயி தீர்த்தம் உள்ளிட்ட கோயில்களில் தூய்மைப் பணிகள் நடைபெற்றன. 50க்கும் அதிகமான ஊழியர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டனர். நெல்லையில் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி வீட்டிலிருந்து வெண்கலத்தால் ஆன அம்மன் சிலை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபரின் வீட்டில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அதில் 2 அடி உயரமுள்ள லட்சுமி அம்மன் சிலை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அது தங்களின் குடும்பத்திற்கு சொந்தமான சிலை என அவரின் உறவினர்கள் கூறிய நிலையில் அதற்கான ஆவணங்கள் இல்லாததால் அதிகாரிகள் சிலையை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் சிலை ஏதேனும் கோவிலுக்கு சொந்தமானதா என்கிற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் அரசுக்கு சொந்தமான 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலம் மீட்கப்பட்டுள்ளது. சடச்சிவாக்கம் கிராமத்தில் 2 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து வசித்து வந்துள்ளனர். மாவட்ட ஆட்சியருக்கு இதுகுறித்து வந்த புகாரின் அடிப்படையில் நிலங்களை மீட்க உத்தரவிட்டார். இதனையடுத்து பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றி 2 ஏக்கர் அரசு நிலத்தை மீட்டனர். இதேபோல அகரம் தூளி கிராமத்தில் 15 சென் புறம்போக்கு நிலத்தையும் மீட்டிருக்கின்றனர். தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு கனிம வளங்கள் கொள்ளை போவதை தடுக்குமாறு அரசுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேண்டுகோள் விடுக்கிறார். விழன்யம் துறைமுக கட்டுமான பணிக்காக தமிழக மலைப்பகுதிகளிலிருந்து எடுக்கப்பட்ட பாறைகளை தடையின்றி கொண்டு செல்ல அனுமதிக்க வேண்டும் என கேரள அரசு தமிழக அரசிற்கு கடிதம் எழுதியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கனிம வளங்களை அரசின் துணையுடன் கொள்ளையடிக்க நினைக்கும் கேரளாவுக்கு தமிழகம் மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்று சீமான் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள செட்டிக்குளத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்து வந்த நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பாடாலூர் காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் தலைமையிலான குழுவினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது முருகானந்தம் என்பவர் குட்கா பொருட்களை விற்பனை செய்து வருவது தெரியவந்தது. அவரை கைது செய்த காவலர்கள் 25 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து இந்து, கிறித்தவ, முஸ்லிம் உள்ளிட்ட அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த காலங்களில் விலங்குகளை பலியிடுதல், நேர்த்திக்கடன் செலுத்துதல், திருவிழா, ஜபக்கூட்டங்கள், கூட்டுத் தொழுகைகள் ஆகியவற்றை நடத்த தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் மேகநாதரெட்டி உத்தரவிட்டுள்ளார்.
கோவையில் செம்மண் எடுக்க யாருக்கும் அனுமதி கொடுக்கப்படவில்லை என்று மாவட்ட நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. இது தொடர்பாக வெளியான அறிவிப்பில் கோவை மாவட்டத்தில் சின்ன தடாகம், வீரபாண்டி, நஞ்சுண்டாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அனுமதியின்றி செயல்படும் செங்கல் சூளைகளுக்கு தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் உரிமம் பெறாத 186 செங்கற்சூளைகளுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு ஆண்டில் சட்டவிரோதமாக மணல் எடுத்ததாக 41 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக கூறியிருக்கும் மாவட்ட நிர்வாகம் மலையிட பாதுகாப்பு ஆணையத்தின் கீழ் வரும் பகுதிகள் மற்றும் இதர பகுதிகளில் செம்மண் எடுக்க யாருக்கும் அனுமதி வழங்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளது. சீர்காழியில் சுகாதார ஆய்வாளரை கடத்திச் சென்று தாக்கிய கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மன்னார்குடியைச் சேர்ந்த சுகாதார ஆய்வாளரான ராஜேந்திரனை காரில் கடத்திய கும்பல் பகல் முழுவதும் காரிலேயே வைத்து அடித்து உதைத்துள்ளனர். பின்னர் ஆள் அரவமற்ற இடத்தில் தூக்கி வீசப்பட்ட அவரை பொதுமக்கள் மருத்துவமனையில் சேர்த்தனர். கடத்தல் மற்றும் தாக்குதல் குறித்து மன்னார்குடி தாலுகா காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். அழிந்து வரும் பனைத்தொழிலை காக்கவும் பனையேறிகளின் நலன் காக்கவும் விழுப்புரத்தைச் சேர்ந்த பனங்காடு அமைப்பினர் தமிழ்நாடு முழுவதும் மிதிவண்டி பயணம் மேற்கொண்டுள்ளனர். சுமார் 10 பேர் கொண்ட குழு கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் வந்தடைந்தது. சுமார் 90 நாட்கள் பயணம் மேற்கொள்ளும் இவர்கள் சென்னை வந்தடைந்து பனை தொழிலாளர்களின் கோரிக்கைகளை தமிழக முதலமைச்சரை சந்தித்து மனு அளிப்பதாக தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உலக புகழ்பெற்ற மாட்டுச் சந்தையில் நேற்று முதல் குதிரை சந்தை தொடங்கியுள்ளது. நாட்டு இன குதிரை வளர்ப்பு ஆர்வலர் பாலசுப்பிரமணியனின் வேண்டுதலுக்கேற்ப தனது மாட்டு சந்தையிலேயே நாட்டு குதிரைகள் வணிகத்திற்கு தனியிடம் ஒதுக்கி அதற்கான ஏற்பாடுகளை மாட்டுச் சந்தை குத்தகைக்காரர் சின்னு என்ற பெரிய தம்பி செய்திருந்தார். இதையடுத்து ஆடி 18 நாளான நேற்று மாட்டுச் சந்தை கூடும் அதே நேரத்தில் நாட்டு குதிரை சந்தையும் துவங்கப்பட்டது. இதில் திருச்சி, கரூர், மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களிலிருந்து நாட்டு இன குதிரைகளான கத்தியவார், மார்வார், பெரிய செட்டு, பந்தய குதிரைகள், வளர்ப்பு குதிரைகள் விற்பனைக்கு வந்தன. புதுக்கோட்டை மாவட்டம் செம்பட்டி விடுதி அருகே மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாததால் வயல்வெளிகள் மற்றும் தோட்டங்களை கடந்து மிகுந்த சிரமங்களுக்கிடையே இறந்தவர் உடலை சுமந்து செல்லும் நிலை நீடிக்கிறது. செம்பட்டி விடுதி அருகே உள்ள களபம் கிராமத்தில் 150 மேற்பட்ட பட்டியலின மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் தேவைக்காக 2 கிலோமீட்டர் தொலைவில் மயானம் உள்ள நிலையில் அங்கு செல்ல பாதை இல்லாததால் கடந்த 40 ஆண்டுகளாக மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். கிராமத்தில் உயிரிழந்த 65 வயது மூதாட்டியின் உடலை தோளில் சுமந்தபடி 2 கிலோமீட்டர் நடந்து சென்று இவர்கள் அடக்கம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து 4ஆம் மண்டல பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. திருப்பூர், கோவை மாவட்டங்களில் சுமார் 3.77 லட்சம் ஏக்கர் நிலங்கள் 4 மண்டலமாக பிரிக்கப்பட்டு திருமூர்த்தி அணை மூலம் பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டத்தின் மூலம் பாசன வசதி பெறுகின்றன. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று 4ஆம் மண்டல பாசனத்தில் உள்ள 94,068 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் 135 நாட்களுக்கு குறிப்பிட்ட இடைவெளியில் 9,500 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. மதுரை மாநகரில் கலைஞர் குடிநீர் என்ற பெயரில் தண்ணீர் பாட்டில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மதுரையில் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் தனியார் நிறுவனத்தினர் குடிநீர் பாட்டில்களை விற்பனை செய்கின்றனர். அந்த வகையில் கலைஞர் குடிநீர் என்ற பெயரில் மறைந்த முதல்வர் கருணாநிதியின் புகைப்படத்தோடு ஸ்டிக்கர் ஒட்டி குடிநீர் பாட்டில்கள் விற்கப்படுகின்றன. குடிநீர் பாட்டிலில் இருந்த எண்ணை தொடர்பு கொண்டு கேட்டபோது விளம்பரத்திற்காக பெயர் வைக்கப்பட்டிருப்பதாக விளக்கம் அளித்தனா்.